Hi, I'm Roshan. And in this video, we will talk about topic hysteresis. Hysteresis is a magnetism property. So, magnetism is a ferromagnetic material property. Because, matha magnets irukkume, diamagnet eduthukonga, paramagnet eduthukonga, neenga magnetic field place pannumbodhu, adoda magnetic properties kaatum. Mathapadi normal irukkumbodhu, or normal material eppadi behave pannumo, andha maari dhaan irukum. ஆனா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து மேக்னட்டா ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிமூவ் ஆன உடனே கொஞ்ச நேரத்துக்கு அதுல என்ன இருக்கும்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கும். ஓகே, சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் உடைய மியூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெர்மியபிலிட்டி பாத்தீங்களா, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகே, கான்ஸ்டன்டா இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல நான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த கிராஃப் மாதிரியே தான். என்னன்னா இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். ஓகே, ஜீரோல இருந்து என்ன பண்ணும், இப்படியே என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு மேக்சிமம் பாயிண்ட்ல கொண்டு போய் என்ன பண்ணும், பிக்ஸ் ஆகும். சோ அந்த மேக்சிமம் பாயிண்ட் தான் சாச்சுரேஷன் அப்படிம்பாங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளேஸ் பண்றோம், எல்லா மெட்டீரியல்ஸ் மாதிரியும் அதுவும் எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். சோ ரிமூவ் பண்ண உடனே என்ன பண்ணணும், நேரா திரும்ப ஜீரோக்கு வரணும். ஆனா இது என்ன பண்ணுது, ஜீரோக்கு வராது, அப்படியே என்ன பண்ணுது பாருங்க, இந்த பிளேஸுக்கு வந்துருது. ஓகே, ஜீரோக்கு வராம எங்க வருது, எனக்கு கொஞ்சம் மேல வந்துருது. ஓகே, சோ இந்த மாதிரி மிச்சமா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட, ஓகே, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு அதுல கொஞ்சம் இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது, கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா ரீடென்டிவிட்டி அப்படின்னு. ஓகே, அது என்ன சொல்லுவோம் நம்ம, ரீடென்டிவிட்டி. ஓகே, சோ ரீடென்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா த ரெசிடுவல் மேக்னெட்டிசம். ஓகே, த ரெசிடுவல் மேக்னெட்டிசம் லெஃப்ட் இன் அ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் இட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் அ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து எடுத்த உடனே ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு அல்லது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிசம் ரிமைனா இருக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ரீடென்டிவிட்டி. ஓகே, அண்ட் இந்த ரீடென்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா, சரி, அப்போ மிச்சமா இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்றோம், ரிவர்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட என்ன பண்ற இந்த இடத்துல கொடுக்க. ஓகே, ரிவர்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்போ ஏற்கனவே எனக்கு ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இருக்கு. ஓகே, ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இருக்கு. இந்த ரெசிடுவல் மேக்னெட்டிசம் வந்து எனக்கு காலி ஆகணும், எம்டி ஆகணும் அப்படின்னா. ஓகே, எம்டி ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கணும், பட் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா, ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இருக்குது, இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸையும் ரிமூவ் பண்ணணும் அல்லது காலி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கணும், பட் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, சோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரீடென்டிவிட்டி ஓகே எனக்கு இதோட பாசிட்டிவ் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்றேன் பாருங்க, அடுத்து கொடுக்க வேண்டியதை ரிவர்ஸ்ல கொடுக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட. சரியா, அப்ப என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப எனக்கு ஜீரோக்கு வந்துட்டு. ஓகே, இப்ப எனக்கு ஜீரோக்கு வந்துட்டு, பட் ஜீரோவும் எதுல வந்துச்சு, மைனஸ்ல வந்துச்சு, பிளஸ்ல வரல, அப்படிதானே. ஜீரோ வித் ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா அது ஒரு நார்மல் மெட்டீரியல். ஓகே, ஜீரோ வித் நெகட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா அது எனக்கு என்னது, ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்து அதை ஜீரோ கொண்டு வர அப்படிங்கறத டிஃபைன் பண்ணக்கூடியது தான் கோயர்சிவிட்டி. ஓகே, அப்படிங்கறத டிஃபைன் பண்ணக்கூடியது நமக்கு என்னது, கோயர்சிவிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு மெட்டீரியலும் தனக்குள்ள ரெசிடுவல் மேக்னெட்டிசம் கூடவோ இல்ல கம்மியாவோ வச்சிருக்கும், அது மெட்டீரியல் பொறுத்து உள்ளது. சரியா, ஆனா நீங்க கொடுக்கற அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கோயர்சிவிட்டி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், அது மெட்டீரியல் பொறுத்து இருக்கு. ஓகே, சோ மெட்டீரியல் எந்த அளவுக்கு ரெசிடுவல் மேக்னெட்டிசம் தனக்குள்ள வச்சிருக்கோ அத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாகணும் ரிவர்ஸ்ல,
அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளுக்கு ரிமைன் ஆகி ரிமூவ் ஆகி ஜீரோக்கு கொண்டு வந்து நிற்கும். சரியா? சோ இதுதான் வந்து இந்த ரீடென்டிவிட்டி அண்ட் கோயர்சிவிட்டி. அது சரி சார், இப்ப நம்ம பாக்குறது என்னது, ஹிஸ்டெரெசிஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். ஹிஸ்டெரெசிஸ்ல தேவை எல்லாம் ரீடென்டிவிட்டி கோயர்சிவிட்டி சொல்றீங்களா ஏன் இப்படி கேட்டீங்கன்னா, இந்த மொத்தமா சேர்த்ததுதான் என்ன நம்மளுக்கு ஹிஸ்டெரெசிஸ். ஓகே, ஏன்னா ஹிஸ்டெரெசிஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாகிங் பிஹைண்ட் அர்த்தம். ஓகே, ஹிஸ்டெரெசிஸோட மீனிங் நமக்கு என்னது, லாகிங் பிஹைண்ட். அப்ப என்ன ஆகுது, எனக்கு நான் கொடுக்கிற ஃபீல்ட்னால எனக்கு இந்த கிராஃப் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகி பின்னோக்கி போகுது. ஓகே, சோ அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போகக்கூடிய பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹிஸ்டெரெசிஸ் அப்படின்னு. ஓகே, சோ இந்த ஹிஸ்டெரெசிஸ் வந்து ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு வகையில கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய விஷயமாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஹிஸ்டெரெசிஸ்ல வந்து லாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா, ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எதனால இந்த லாஸ் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஒரு மெட்டீரியலை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும், திரும்ப எடுக்கும், திரும்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும், திரும்ப எடுக்கும். அப்ப என்ன ஆகுது, கண்டினியூஸா ஒரு சைக்கிள் மாதிரி மேக்னடிசம் அண்ட் டிமேக்னடிசம், மேக்னடிசம் அண்ட் டிமேக்னடிசம், அப்படி ரிப்பீட்டடா. ஓகே, ரிப்பீட்டடா என்ன ஆகுது, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அலைன் பண்ணிக்கிடுது. மேக்னடிசம் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு டைரக்ஷனை பார்த்து அலைன் ஆகும். நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், போன கிளாஸ்ல பாத்திருப்பீங்க, இல்ல போன வீடியோல பாத்திருப்பீங்க. என்னன்னா, ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டல் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் அதுல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கறேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், எனக்கு எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரே டைரக்ஷனை பார்த்து திரும்பி இருக்கும். ஆனா அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாம இருக்கும்போது அது அது ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படிதான். சோ இதுலயும் அதே மாதிரிதான், நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது எல்லாமே ஒரு டைரக்ஷனை பார்த்துருக்கும், ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே வேற டைரக்ஷனை பார்த்துருக்கும். அப்ப என்ன ஆகுது, நேரத்துல கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஹேப்பன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஹேப்பன் ஆகுறதுனால, எலக்ட்ரான்ஸ் தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுனால ஒரு லாஸ் ஏற்படுது அப்படின்னா, அதுதான் நமக்கு என்னது, ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். ஓகே, அதுதான் நமக்கு என்னது, ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். அப்ப ஒரு மெட்டீரியல் லாஸ் ஆகுது அப்படிங்கறத எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் எல்லாமே பொதுவா ஹீட் மூலமாக நமக்கு என்ன பண்ணும், லாஸ் வெளியேறு. ஓகே, ஹீட் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியேறுது அப்படின்னா, அது ஆக்சுவலா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆயிருக்கு அப்படி அர்த்தம். சரியா? சோ அந்த ஹீட்டை மெஷர் பண்ணது ரொம்ப ஈஸி, இட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ். ஓகே, நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம், ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். அதெல்லாம் ஓகே சார், இப்ப இந்த இடத்துல எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகுறதுக்கான காரணங்கள் என்ன, எதை வச்சு எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகும், எந்த ப்ரொபோர்ஷன்ல லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மெஷர் பண்றதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ அதை மெஷர் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டெல் இ இஸ் ஈக்வல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல், அதான் முக்கியம். ஓகே, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் H dot d. சோ லிசன், இதுல எனக்கு சேஞ்ச் ஆகுறது எது சேஞ்ச் ஆகுது, b தான் சேஞ்ச் ஆகுது. b நமக்கு என்னது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, b நமக்கு என்னது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. H அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்ப கவனமா பாருங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல, ஓகே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஃபீல்டு எப்பவும் போல கான்ஸ்டன்டா தான் இருக்குது, ஆனா அந்த மெட்டீரியலுக்குள்ள போகக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள எத்தனை மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபுளோ ஆகுதோ அதான் நம்ம ஃபிளக்ஸ் அப்படிம்போம். சோ அப்ப என்ன ஆகுது, எனக்கு லைன் வந்து வேரி ஆகுது, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகும் போது அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது, கம்மியாகும் போது கொஞ்சம் டிமேக்னடைஸ் ஆகுற மாதிரி தெரியுது. சோ ஃபீல்டு ஒரே மாதிரிதான் இருக்குது, பட் உள்ள போகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிசன், ஒரு அயன் எடுத்துக்கோங்க, இரும்பு எடுத்துக்கோங்க, பக்கத்துல மேக்னெட் வைக்கும். ஓகே, சோ மேக்னெட்டுக்கு எப்பவும் போல ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். மேக்னெட்டை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மேக்னெட்டுக்குள்ள போகக்கூடிய அந்த ஃபிளக்ஸ், ஓகே மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் நமக்கு என்ன ஆகுது, கம்மியாகுது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே தெரிஞ்சுக்கும் நமக்கு இதுல, அதாவது டிஸ்டன்ஸ் தள்ளி போக தள்ளி போக, ஓகே டிஸ்டன்ஸ பொறுத்து நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபிளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ அதே கான்செப்ட் இதுலயும், மேக்னெட்டை தள்ளி கொண்டு போயிட்டேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எனக்கு தள்ளி கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து கம்மியாகும். சோ அது டிமேக்னடைஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே,
சோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க இதோட லாஸ் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணுவோம் நம்ம மெஷர் பண்ணுவோம் எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது ஓகே சோ இதுதான் ஹிஸ்டரிசிஸ் பத்தின ஒரு சில முக்கியமான டீடைல்ஸ் அண்ட் ஃபேக்டர் பிகாஸ் நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ண அப்படினா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இதை கவர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும் டாபிக் அண்ட் இப்போதைக்கு உங்க புக்ல கொடுத்துருக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது சோ இதுல முக்கியமான டேர்ம்ஸ் ரீடென்டிவிட்டி அப்படின்னா என்ன கோயர்சிவிட்டி அப்படின்னா என்ன அண்ட் ஏன் இது லேக் ஆகுது ஹிஸ்டரிஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்டிஸை பார்த்தோம் அண்ட் ஆல்சோ ஹிஸ்டரிஸ் லாஸ் பத்தின விஷயங்கள் எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை நம்ம எப்படி எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற பத்தின வீடியோ மட்டும் தான் இப்போதைக்கு நான் பார்த்திருக்கோம் சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த ஹிஸ்டரிஸ் உடைய யூசஸ் என்னலாம் அண்ட் மேக்னெட் உடைய ஹிஸ்டரிஸ் வச்சு அது என்ன மாதிரியான டைப்ஸ்ல வேரி ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸ்டூடண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் புட் மீ லைக் இஃப் யூ வாண்ட் டெய்லி வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் And daily videos are coming for you. See you guys on the next video. Thank you, students.